ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வைஷு சுலாக் வைஷு சுலாக்ல இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆட்டுக்கல் பாயாவும் ஆப்பமும் தான் தீபாவளி அன்னைக்கு வாங்கின காலம் நல்லா நம்ம தோட்டத்தில் அடுப்பை கூட்டி வாட்டி எடுத்தாச்சு மட்டன் ஸ்டாலில் கூட்டம் அதிகமாக இருக்கட்டதுனால அன்றைக்கி அவங்க வாட்டி தர மாட்டேன்ட்டாங்க சரி நம்மளே கூட்டி வாட்டிடலான்னு வாட்டியாச்சு ரெண்டு நாள் கழிச்சு சமைச்சிக்கரலான்னு வச்சாச்சு இப்போ கேஸ் அடுப்பில் லைட்டாக வாட்டி எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வாட்டி இருக்கேன் நல்லா வாட்டினதுக்கப்புறம் மஞ்சத்தூள் போட்டு ஒரு ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கரலாம் ஏன்னா அந்த கருகல் ஸ்மெல்லாம் போகிறதுக்காக மஞ்சத்தூளை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஒரு மணி நேரம் அப்படியே வச்சுட்டேன் அதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் காலை வெட்டிட்டு வாஷ் பண்ணக்கூடாது அப்படியே முழுசாக வாஷ் பண்ணலாம்னு சொல்லிட்டு வாஷ் பண்ணியாச்சு இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பெரிய துண்டு இஞ்சி நாலு பெரிய பல் பூண்டையும் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயமும் ரெண்டு ஸ்பூன் சீரகமும் மட்டும் போட்டு கால் வேக வைக்கிறதுக்காக மசாலா ரெடி பண்ணிக்கலாம் எல்லாத்தையுமே கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சி எடுத்தாச்சு காலையுமேவும் மூணு பீஸாக வெட்டி போட்டுட்டேன் ஒரு காலை வந்து மூணு பீஸாக வெட்டியாச்சு ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூளும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த மசாலாவையும் போட்டுட்டு ஒரு செம்பு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக கல் உப்பு போட்டு குக்கரை மூடி வச்சுட்டு ஒரு பத்து விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் ஏன்னால் கால் அப்போ தான் நல்லா வேகும் கால் வெந்துட்டுருக்கட்டும் நம்ம பாயாவுக்கான மசாலாவை ரெடி பண்ணிக்கிறலாம் ஒரு பவுலை எடுத்துட்டு அதில் ரெண்டு ஸ்பூன் கசகசாவும் ஒரு கைப்பிடி அளவு முந்திரி பருப்பையும் ரெண்டையுமே சுடுதண்ணியில் கொஞ்சமாக ஊற வச்சுக்கரலாம் ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் அதுக்குள்ளே கால் நம்மளுக்கு நல்லாவே வெந்துடுச்சு பாருங்களேன் நல்லா அந்த மஜ்ஜையெல்லாம் நல்லா வெந்து அந்த காலோட எண்ணெய் அந்த கொழுப்பு இதெல்லாமே நல்லா மிதந்து சூப்பராக வந்துடுச்சு நல்லா வெந்துடுச்சு இப்போ மசாலாவை ரெடி பண்ணிக்கிறலாம் ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்துக்கலாம் அதில் ரெண்டு ஸ்பூன் சோம்பு போட்டுட்டு ஒரு அரைச்சில் தேங்காயை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் ஒரு அரைமுடி தேங்காயெல்லாம் ஆஃப் தேங்காயை நல்லா கட் பண்ணி போட்டாச்சு காரத்துக்காக நாலு பச்சை மிளகா காரம் கம்மியாக தான் போடுவேன் ஸோ நாலு பச்சை மிளகா போட்டாச்சு ஊற வச்சுருக்கிற முந்திரி பருப்பும் ஊற வச்சிருக்கிற கசகசாவையும் அதோடு அதோட போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறலாம் நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு பார்க்கவே பாருங்க ஒயிட் கலராக இருக்குது இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம் கடாய் நல்லா காஞ்ச உடனேயும் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறலாம் தாளிப்புக்காக எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கிறலாம் ஒரு துண்டு பட்டை ஒரு அண்ணாச்சி மூணு கிராமு கொஞ்சமாக பிரிஞ்சி இலை மூணு ஏலக்காய் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் எல்லாமே நல்லா புரிஞ்சிடுச்சு இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற ஐம்பது கிராம் சின்ன வெங்காயத்தையும் ஒரு பெரிய சைஸ் தக்காளியும் கொஞ்சமாக கருகப்பிள்ளையும் போட்டு எல்லாத்தையுமே போட்டு நல்லா தாளிச்சுக்கரலாம் வெங்காயம் நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கொஞ்சம் பச்சை வாசனை போயிருச்சு ஒரு ஸ்பூன் சோம்பும் ஒரு ஸ்பூன் சீரகமும் தாளிப்புக்கு சேர்த்துக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளியும் கருகப்பிள்ளையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கரலாம் எண்ணெயில் எல்லாமே நல்லா சுருளை நல்லா வதங்கட்டும் பாருங்க தக்காளி நல்லாவே வெந்துடுச்சு வெங்காயமும் வந்துடுச்சு இப்போ நம்ம ஆட்டுக்கால் அதோட தூக்கி ஊத்திக்கலாம் எல்லாத்தையுமே நல்லா ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கரலாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவாக அதோடு போட்டுக்கலாம் பார்த்திங்களா கால் நல்லாவே வெந்துடுச்சு எண்ணெய் மெது வந்து பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குது இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவாக அதோட ஊற்றிக்கிறலாம் மசாலா கெட்டியாக தான் இருக்கணும் பாயா வந்து கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது நார்மலாக தொட்டு சாப்பிட்ற அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ தேவையான அளவு உப்பையும் போட்டுட்டு மூடி வச்சுக்கரலாம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகட்டும் நல்ல கொதி வந்து எண்ணெயெல்லாம் நல்லா மிதந்து நம்ம தாளிப்பில்லாமே மிதந்து வந்துடுச்சு இப்போ நம்மளுக்கு பாயா ரெடி ஆகிடுச்சு மசாலாவோட ஆட்டுக்காலும் நல்லா மிக்ஸ் ஆகி ஆட்டுக்காலுக்குள்ளே இருக்கிற அந்த மஜ்ஜை எல்லாமே நல்லா சூப்பராக வெந்து எடுத்தோடனே நல்லா ஸ்பான்ஞ்சியாக இருக்கிற அளவுக்கு நல்லாவே வெந்துடுச்சு இதுக்கு நல்ல காம்பினேஷனாக நான் ஆப்பம் ஊற்றி இருக்கிறேன் ஆப்பமும் பாயாமும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல பஞ்சு பஞ்சாக இருக்கிற ஆப்பத்தோட ஆட்டுக்கால் பாயாவை தொட்டு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஆட்டுக்கால் பயாவுக்கு இன்னொரு ஏற்ற காம்பினேஷன் வந்து இடியாப்பம் இடியாப்பமுமே ரொம்ப நல்லா இருக்கும் நீங்களும் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சென்ட் பண்ணுங்கள் அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்